Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டிஃபரெண்டா இட்லி மாவு பயன்படுத்தி எப்படி முறுக்கு சுடலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இருந்தா இந்த மாவு நல்லா இருக்கும். அடுத்து இதோட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கறேன். உங்ககிட்ட கடலை மாவு இல்லாட்டி பொட்டு கடலையை அரைச்சிட்டு அந்த மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்க ஓமம் சேர்த்துக்கிறதால சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இத நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதல நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏனா நம்மளோட இட்லி மாவே கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒருவேளை இட்லி மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுனா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தேவைக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு வர அளவுக்கு இத நல்லா பிசைஞ்சு விட்டுக்கறேன். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல, நான் எதுவுமே சேர்க்கல, எனக்கு கரெக்டா இருந்தது. பாருங்க கையில ஒட்டவும் இல்ல. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுல இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான எண்ணெயை வந்து ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் முறுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாவும் கிறிஸ்பியாவும் நமக்கு கிடைக்கும். இப்போ வெதுவெதுப்பான எண்ணெயை சேர்த்துட்டு 1 டைம் நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன். இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு. இந்த முறுக்கு மாவை ரெண்டா நான் பிரிச்சிட்டு ஏற்கனவே முறுக்கு குழாயில எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அந்த முறுக்கு குழாயில இந்த மாவை உள்ள விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இத நம்ம நார்மலா எப்படி முறுக்கு பிழியுவோமோ அதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ப்ளேட்டோ இலையோ கரண்டி மேலயோ இந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், முறுக்கு பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இது எடுத்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பரா பெர்ஃபெக்டா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் இதே மாதிரி எல்லா மாவையுமே முறுக்கு மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த எண்ணெயில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுடலாம். 10 செகண்ட் கழிச்சு இந்த முறுக்கு மாவு கடாயில ஒட்டாம இருக்கிறதுக்காக 1 டைம் நல்லா இத பிரிச்சு விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம சும்மா ஜஸ்ட் முறுக்க வந்து கடாயில இருந்து பிரிச்சு விட்டாலே போதும். ரொம்ப அழுத்தலாம் வேண்டாம். இப்போ இது ஒரு சைடு சிவந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமா ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி மாவு முறுக்கு சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் முறுக்கு சாப்பிடணும்னா முறுக்கு மாவு அரைக்கணும் இல்லாட்டி அரிசி ஊற வைக்கணும்ன்ட்டு அவசியமே இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக இட்லி மாவை பயன்படுத்தி கூட சூப்பராக நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நமக்கு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.